அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்பிளான முறையில் எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டா வந்து இதை வந்து ஒரு 2 கிலோ மாதிரி செய்கிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நான் நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்காக தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க வந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கிறோம் வெந்ததுக்கப்புறமா. ஸோ அந்த நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி அந்த நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு இப்போ நூடுல்ஸ் தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எதுவும் மசாலாலாம் தேவையில்லை. இப்போ இதுக்கு வந்து கறி மசாலா, இது வந்து ஒரு 2 கிலோ நூடுல்ஸ் மாதிரி 2 பேக்கெட் நூடுல்ஸு. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கோம். இந்த முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா செல் எதுவும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேனில் போட்டு நாங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 20-25 ml வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 5 முட்டை போட்டிருக்கோம்ல, அந்த 5 முட்டையை அப்படியே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு பூ மாதிரி நமக்கு வர்ற மாதிரி கிண்டி விடுங்க. ஏன்னா இது எக் நூடுல்ஸ்ங்கிறதுனால உங்களுக்கு பெருசு பெருசாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா பெருசு பெருசாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சுற்றி விடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்ருங்க. இப்போ இதை நல்லா கிண்டதுக்கப்புறமா நமக்கு வெஜிடபிள்ஸ், கேரட்டு என்ன இருக்கோ உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட வந்து முட்டைக்கோஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த டைமில் கேரட் இல்லை. ஸோ அந்த முட்டையோடையே சேர்த்து முட்டைக்கோஸையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா முட்டையோடு சேர்கிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு மட்டும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு மட்டும் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கறி மசாலா, பெப்பர், அந்த மசாலா, உப்பு, தேவையான அளவு உப்பு, அந்த இதை வந்து இப்போவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு நிறையா கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதோடு வந்து இப்போ நூடுல்ஸ் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸையும் போட்டு நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோயா சாஸ், இந்த சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1-3 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா சோயா சாஸ் ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிச்சிருக்கு, சில்லி சாஸ் பிடிச்சிருக்குன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் வந்து குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால சில்லி சாஸ் சேர்க்கல. கொஞ்சம் ஃபைனலாக வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இதாக இருக்கும், எல்லாத்துலேயுமே கோட்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.